ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பைடி டேக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் ஆகாமல் எரர் இல்லை ஆட்டோ பேக்கப் இந்த மாதிரி வர ப்ராப்ளம்ஸ் அண்ட் பக்ஸ் தான் இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், உங்கள் ப்ளே ஸ்டோரை ஒரு டேப் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோன் வரும், அவுக்குள்ளே போய்க்கோங்க. ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிவிட்டு க்ளே டேட்டா கொடுத்துக்கோங்க. அப்புறம் பேக் வந்துட்டு ஃபார் ஸ்டாப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து இது அவ்வளோதான் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ போய் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். வாங்க நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது யூஸ் பண்ணிங்களால் மோஸ்ட் ஆஃப் த டிவைஸில் வந்து இந்த இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும், அப்புறம் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதாச்சும் ரேரான சில டிவைஸில் மட்டும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி என்னோடய ஸ்மார்ட் பாக்ஸ், இது ஃபஸ்ட்டு கேன்சல் கொடுத்துக்கலாம், வேஸ்ட் ஏறி இருக்கும். என்னோடய ஸ்மார்ட் பாக்ஸ்லேயும் இதே மாதிரி இந்த ட்ரிக் யூஸ் பண்ணியும் கிளியர் ஆகலை. அப்புறம் நான் இன்னொரு ட்ரிக் கஷ்டப்பட்டு உட்காந்து அதுக்காக கண்டுபிடிச்சேன். அது வந்து செகண்ட் ட்ரிக்கை பார்த்துடலாம். ஓகே, செகண்ட் ட்ரிக் என்னென்னா, இதுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் ப்ளே ஸ்டோரை ஒரு 2 செகண்டு டேப் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா இப்படி ஆப் இன்ஃபோ வரும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செட் ஆஸ் டிஃபால்ட் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கோ டூன்னு இருக்க பாருங்கள், அதை அமுத்தி ஆஸ்க் ஆல்வேஸ் ஆஸ்க்னு இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வரும், ப்ளே ஸ்டோர் அப்படின்ட்டு மேலே ப்ளே google.com அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வருது, அதை வரும். நீங்கள் இப்படி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ப்ரௌசராக இல்லை வந்து ப்ளே ஸ்டோரானு கேட்கும், அதில் வந்து ப்ரௌசர் கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த செகண்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து செகண்ட் ஆப்ஸ்குள்ளே போய்க்கலாம், மூவிஸ்குள்ளே போயிடுச்சு, சாரி. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்குள்ளே வந்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா மேலே சர்ச் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி எந்த ஆப்ஸ் வேணாலும் இது பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்துருப்பாங்க, நின்று அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சிஓசி சர்ச் பண்ணுறேன். சிஓசின்னா தெரியாது, ஒரு காலத்தில் வேறு லெவல் இது. இப்போ வந்து வேணா அதை விட்டுருங்க, அப்படியே ஓரந்துலிட்டு நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிஓசின்னு சர்ச் பண்ணேன், முன்னாடி சிஓசி வந்துச்சு, அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இது வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இங்கே இன்ஸ்டால் இருக்கும். அப்புறம் இன்ஸ்டால் இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி சைன்இன் கேட்கும், சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதுங்காட்டி கொஞ்சம் வந்து ஸ்லோவாக லோட் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி, நீங்கள் வந்து இந்த டிவைஸ் இந்த ப்ராப்ளம் வந்து எந்த டிவைஸில் இருக்குதோ அந்த டிவைஸில் இருக்கிற ஜிமெயில் ஐடியும் நீங்கள் இதில் போடணும், மெயின் ஜிமெயில் ஐடி போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் அதே ஜிமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். நான் வந்து ஜிமெயில் ஐடி போட்டுக்கிறேன், இப்போ போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டும் போட்டுக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிட்டேன். இப்படி பண்ணோடனே சக்ஸஸ் போட்டு இப்படி காமிக்கும், நம்ம வந்து கனெக்ட் கொடுத்துடலாம்.
கொடுத்தாச்சு. கனெக்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் இதெல்லாம் கேட்போம். அப்புறம் செகண்ட் டைம் அதுக்கு அடுத்து போடும்போது அதை பாட்டுக்கு இன்ஸ்டால் கொடுத்தோன்னே இப்படி தான் வரும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இதெல்லாம் கேட்கும், செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்காது. ஸ்ட்ரெயிட் இன்ஸ்டால் கொடுத்தோன்னே இப்படி தான் காமிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் எந்தெந்த டிவைஸ் இருக்குதோ அந்த டிவைஸ் மாடல் நேம்லாம் காமிக்கும். அப்புறம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே பக்கத்தில் அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா இருக்கிற டிவைஸ் மாடல் நேம் எல்லாமே காமிக்கும். இந்த அக்கௌண்ட் எந்தெந்த டிவைஸ் இருக்குதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இப்போ வச்சுருக்க இப்போ கையில் இருக்கிற மொபைலில் தான் இந்த டிவைஸில் தான் நான் வந்து இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் அந்த டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி J7 Next அதை போட்டிருக்காங்க இங்கே J7 10. அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஓ சாரி, கனெக்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அக்கௌண்ட் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகும். ஓகே லோட் ஆனே அதே சொல்லு, கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் வில் பி இன்ஸ்டால்ட் ஆன் யுவர் டிவைஸ் ஜூன் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்படி வந்தாலே போதும், உங்கள் டிவைஸில் வந்து என்ன ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் வந்து உங்களோட டிவைஸில் இன்டர்நெட் மட்டும் நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டிவைஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் என்ன ப்ராப்ளம் இன்ஸ்டாலில் கொடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த ஆனால் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நெட்டு மட்டும் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா போதும், உங்கள் டிவைஸில் வந்து கன்ஃபார்மாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏன்னா நான் இந்த ட்ரிக்கு செகண்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி எந்த டிவைஸ்லையுமே ஃபெயிலியர் ஆனதில்லை, எல்லா டிவைஸ்லையுமே சக்ஸஸ் தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து காமிக்கிறேன். சிஓசி நான் தான் சொன்னேன்ல காய்ஸ், பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு வேறு லெவல் இருக்குது. நீங்கள் நான் சொன்னதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கும் சக்ஸஸ் வேறு லெவலில் இருக்கும். இது ஓல்டு மொபைல்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணால் அந்த மாதிரி கரெக்டாக ஆக மாட்டேங்குது. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் நிறைய டிவைஸ்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக தான் இந்த எனக்கு தெரிஞ்ச ரெண்டு சிம்பிளான ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கீழே அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் அமுத்திடுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் அமுத்துங்க, இல்லைனா வேண்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.